மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு காஸ்டாக் பாலாஜி அவர்களே, நீங்கள் ஆடின அந்த அந்த வேட்டி கட்டிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கையில் பூச்செண்டோட ஆடின அந்த டான்ஸ் வந்து வைரலாக பரவி எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் வர வைக்கணும் அப்படின்னு நான் மனசார வார்த்தை. காலங்காத்தால் வந்து எங்களை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஆனால் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காமெடி ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையே வந்து சுந்தர் சாரை பார்த்து கற்றுக்கிட்ட நிறையா இயக்குநர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் கண்டிப்பாக ஒருத்தேன். ஸோ என்றைக்கும் வந்து அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து எப்பயுமே டாப்லேயே இருப்பார் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் சித்தார்த் சார், தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களில் நிறையா நடிச்சிட்டே வர்றது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் வந்து நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுல வந்து நமக்கு தான் பெருமையாக இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இன்னும் எல்லா லாங்குவேஜ்லேயும் கலக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்பயுமே திருப்பி தமிழுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்பயுமே நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். அண்ட் அந்த சாக்லேட் பாய் இமேஜை வேறு நீங்கள் உதயம் மூலமாக சுக்குநூறாக உடச்சிட்டிங்க. ஸோ இன்னும் பலவிதமான கேரக்டர்ஸ் பலவிதமான படங்கள் பண்ணி கலக்கிட்டே இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்களுக்கு. அண்ட் இன்றைய விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சத்யா, இப்போ வர ஒரு ஒரு நியூ வேவ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு குரூப் வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் சத்யாவும் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அண்ட் எங்கேயுமே போதுங்க அப்புறம் இதில் கம்ப்ளீட்லி வேறு டைமென்ஷன் ஆஃப் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ வெரி குட் குவாலிட்டி மியூசிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஒரு சூப்பர் சம்மர் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்றதில் வந்து ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ ஃபுல் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். படம் வரதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார், தனஞ்சயன் சார், ஃபார் தி ஆடியோ லான்ச். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். இது முக்கியமான இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஏன்னா தனஞ்சயன் சாரோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்டென் காதலே சேட்டை. ஸோ கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக யூடிவி எத்தனை படம் ஹீட்டு கொடுத்தாலும் அது அந்த சந்தோஷத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு சந்தோஷம் சித்தார்த் நானும் மணிசாரிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பல வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் ஹீரோ ஆன வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எல்லாம் தெரியும். முத முதல்ல அவர் ஹீரோ ஆகிட்டு எவ்வளோ சம்பளம் வச்சாங்க கேட்கலாம் அப்படின்னாப்புல, என்ன பண்ணேன்டாண்ணா ஒரு பாய்ஸில் ஹீரோ ஆகிட்டேன், எவ்வளோ நாளும் கேள்டாண்ணா 1,00,000 ரூபா கேட்கலான்னு அப்படின், என்னோட 1,00,000, ஏன்னா எங்களுக்குலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் 7,000 ரூபா தான் சம்பளம், கூட இருந்தோம் 1,00,000 ரூபா வாங்கியிருக்கானே, ரொம்ப பெரிய விஷயம்டா. அப்புறம்னா தனி கார் கேட்டாப்புல, எல்லாம் மேக்கப் ரூம்லாம் கேட்டாப்புல, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டாப்புல. அவங்க 4 பாய்ஸ்ன்றதுனால அந்த 4 பேரும் ஒன்றா பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க, இவன் மட்டும் ஏறவே மாட்டான், நீ போய் இறக்கி விட்டு எனக்கு தனியாக வாங்கணும்ல. அப்போவே வந்து பயங்கர எனர்ஜி, ஏ ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, ஃபஸ்ட்டு படம் அப்படிலாம் விட முடியாது மச்சான், விட்டா அப்புறம் மோரை கொடுத்து கவுத்து விட்ருவாங்க. இன்னும் சித்தார்த் மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங் வந்துடும், இவன் ஏன் 7 மணிக்கு வரேன், நீ வரதுனால நான் வரேன், கொஞ்சம் லேட்டாக வாண்டான் அவ்வளோ. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஒர்க்குன்னு வந்து அவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கு சித்தார்த் கிட்ட. அப்புறம் வந்து தனஞ்சயன் சார் பற்றி சொல்ல வேண்டாம், நல்லா ஒரு ஒரு படத்தை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகணுன்றதில் கரெக்டாக குறியாக இருப்பார், அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார். அவரை விட அவர் கூட இருக்கிற அந்த டீம் ரொம்ப பாராட்டணும். உண்மையில அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எப்பா சாமி நம்மளுக்கும், ஆனால் அவங்க எத்தனை வருஷம் அவங்க கூடவே இருந்து ரொம்ப பொறுமையாக அவரை ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த யூடிவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அன்சிகா, உண்மையில இன்னைக்கு கரண்டில் வந்து ஒரு சின்சியரான ஒரு ஹீரோயின் யாருன்னா அன்சிகா தான். குஷ்பு மேடத்துக்கு அப்புறம் வந்து அன்சிகா அந்தளவுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாட் காலையிலே வந்துருவாங்க. அப்புறம் சுந்தர்சி சார், நான் சினிமா கேரியரில் நான் யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா சுந்தர்சி சாரும் ரவிக்குமார் சாரும் தான். ஏன்னா அவங்க தான் அவங்க இது வரைக்கும் படம் பண்ணி எந்த ப்ரொடியூசரும் வந்து நஷ்டம் அடைஞ்சதாக நான் கேள்விப்பட்டதில்லை. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுந்தர்சி சார் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். நன்றி. ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜி, எல்லாருக்கும் வணக்கம். தியா வேலை செய்யணும் குமார் படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ரோல் கொடுத்துருக்காரு சுந்தர்சி. சுந்தர்சியில் சீனாலே காமெடி, அது எனக்கு என்றைக்குமே தெரியும். ஒரு தடவை கேஷுவலாக பேசிட்டு ஒரு கலாட்டாவாக ஒரு செஷன் முடிஞ்ச உடனே வெளியில் வந்துட்டு ரவி இவர் சுந்தர்கிட்ட சொன்னேன், சுந்தர் வந்து நீங்கள் ஏன் வந்து நான் வந்து அன்பிரிப்பேர்டாக திடீர்னு பேசுவேன், எப்போ வேணால் பேசுவேன், நீங்கள் ஏன் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ சூப்பரான ஒரு விஷயம், அந்த டேரக்டருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என்ன சொன்னார், ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கோ, அதில் உனக்கு எந்த ரோல் பிடிக்குதோ டிக்கெடி அந்த நீ பண்ணு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் பேச்சில் கூட யாரும் எடுத்ததே கிடையாச்சு. என்கிட்ட அப்படி சொன்ன உடனே நான் சொன்ன, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை சார், நீங்கள் எனக்கு ரோல் கொடுங்க நான் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணு. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர் ஃபார் தட் லவ்லி ஆஃபர். பட் இது எப்படின்னா, இந்த பொய் சொல்ல போகிறோம்னு ஒரு படம் நடித்தேன், நல்ல பெரிய ரோல் நடித்தேன்,
அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க சூப்பர் ஆஃபர் வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் யாருமே படம் பார்க்கக்கூட இல்லைன்னு, அவ்வளோ பிரமாதமாக ஆஃபர் இருந்தது. யாருமே கவனிக்கல, இந்த பக்கமே ஓடுறாங்க என்னை பார்த்து எல்லாரும். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஆஃபர் இருந்தது. நானே மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணிலாம் பார்த்துருந்தேன் நல்லா நடிக்கிறேன்ட்டு. இது எப்படின்னா, ஒரு தடவை அந்த ரெகுலராக ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறதுனால பீச்சில் வாக் போயின்னு இருக்கும்போது எதிரில் ஒருத்தர் ஃபுல் டைட்டில் ஒரு தடவை வந்தார். அதுக்கு முந்தின நாள் தான் நடிகர் ரகுவரன் இறந்து போன நாள். இவர் எந்த அளவுக்கு டைட்டுனா லுங்கியை கழுத்தில் கட்டினிருக்கார். அப்படியே வந்து தள்ளாடின்னு வந்துட்டு என்னை அவர் ஒரு அடி அடிச்சுட்டு அவர் மீனவர் கும்பல்லேருந்து வந்தார். நான் தலை டெய்லி டிவியில் பார்த்துன்னுக்குறேன், கலாச்சின்னுக்குறேன் அப்படின்னு. ஆ தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய நடிகர் ரகுவரன் நேற்று அநியாயமாக போட்டார். ஆ அடுத்தது நீ தான் அப்படின்னா என்ன என்ன ஹைட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆகிறப்பா, அடுத்தது நீ தான்ப்பா வரணும். ஓ வரணுன்றியா, நீ போகணுன்றேன் நினச்சேன். நிறைய இடத்துல நடக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பரில் டெய்லி ஃபோட்டோ வரும், காலம் எழுதுவேன், ரேடியோவில் டெய்லி பேசுவேன், டிவியில் டெய்லி வரேன், லைவில் இப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா, எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக விம் விளம்பரம், ஒரு துள்ளி விம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பாருங்க, அதில் நினச்சேன். எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லாத்துலேயும் ஃபேமஸ் ரொம்ப நினச்சேன். அதுக்கு கரெக்டாக ஆப்பு வச்சாங்க ஒரு லேடி. ஒரு ஷூட்டிங் போயினா இருக்கேன், திடீர்னு கூப்பிட்டாங்க, பாஸ்கி நேற்று இந்த விம்மு விளம்பரம் பார்த்தேன்பா, ரொம்ப ஜோராக இருக்க பார்க்குறதுக்குன்னாங்க. நானே பார்க்குறதுக்கு பாத்திரமா இருக்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு வாரமாக வீட்டில் வேலைக்காரி வரவே இல்லை, நாலு பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துறியா. ஏன் அப்படியே பாத்ரூமும் க்ளீன் பண்ணிட்டான்? இல்லை, அதுக்கு விஜய் ஆதிராஜ் இருக்காரு. ஸோ இது எங்கே போனாலும் கிண்ட. எதுக்கு சொன்னேன், இப்போ பாண்டியராஜ் சொன்னார் விமர்சனத்தை பற்றி சொன்னார். நான் ஓப்பன், நீங்கள் என்ன கலடா பண்ணலாம், இதுதான் நான் விக்கு வச்சுலாம் வரல, என்ன விமர்சனம் பண்ணாலும் ரெடி. அதே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் வந்து நிறைய காலேஜில் கல்ச்சுரல்ஸுக்கு ஜட்ஜெல்லாம் போவேன். ஜட்ஜுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. அங்கே உட்கார வைப்பாங்க, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கணும், நம்ம ரிபர்ட்டல்னு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க ஒரு விளம்பரம் நடிச்சு காமிப்பாங்க. நான் போன காலேஜில் பொண்ணுங்கள்லாம் கலடா பண்ணியிருக்காங்க என்னை பார்த்து, அப்படி கவலையே பண்ணல. மேடையில் ஒரு விளம்பரம் நடித்தாங்க, அது என்னன்னா கூவம் மினரல் வாட்டர். அந்த விளம்பரம் நடித்தாங்க, அது என்ன நடித்தாங்கன்னு யாருக்குமே புரியல, அவ்வளோ மோசமாக இருந்தது. ஆ கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு ஒருத்தர், நான் தான் ஜட்ஜு, மைக் எடுத்து கேட்டேன், இன்றைக்கி நீங்கள் போட்டியில் கலந்துக்கலையான்னு. ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஸ்டேஜில். அந்த ஸ்டூடெண்ட்னா பண்ண மைக்கை பிடிங்கிட்டு, தலை நீ டிவியில் தான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சேன், நீ நேர்லேயும் லூஸ் மாதிரி தான் பேசுகிறேன். நான் நேரில் மட்டும் இல்லை சைட்லேயும் லூஸு தான், ஆனால் கூவம் மின்ரல் வாட்டர்னா என்னன்னு சொல்லு எனக்கு புரியலன்னு. தலை கூவம் மின்ரல் வாட்டரை குச்சி பாரு, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலான்னா. நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு அதை குச்சா ஒன்றே ஒன்று தான் பாஸ் பண்ண முடியும், வெளியில் போய் பாஸ் பண்ணணுன்னு. உடனே இன்னொருத்த சொன்னேன், நான் சொல்ல நீ லூஸுன்ட்டு. ஆமாம் நான் லூஸு தான். இது ஜட்ஜுக்கிட்ட உன்னை எங்கிட்ட கேட்டான், நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டான், என்ன கேளு, நீ எதுக்கு தலை தொப்பி போட்டுக்கிறன்னு தெரில, நீயே சொல்லு, நான் தான் லூஸுன்ட்டு, நீயே சொல்லு, நீ எதுக்கு தெரியுமா தொப்பி போட்டுக்கிற, உள்ள ஒன்றே இல்லை அதுதான் தொப்பி போட்டுக்கிற. நான் கேட்டேன் நீ எதுக்கு பேண்ட்டு போட்டுருக்க, இது என்ன கேள்வின்னு. அதே கேள்வி தான் நீ கேட்குற மாதிரி தான் நானும் கேட்குறேன். இது என்ன கேள்வின்னா அப்புறம் வந்து காலில் வந்தான். ஸோ எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் 20 வருஷமாக மீடியாவில் இருக்கீங்க, அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து என்னை மதித்து ஒரு எதிரியில் ஒரு ரோல் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு சீன் ரொம்ப வந்து ஒரே ஒரு டைலாக் தான் இருந்தது அந்த சீனில். பட் அந்த சீனில் நான் டெவலப் பண்ணி கச்சா முச்சான் பேசினா என்கிட்ட வந்து கை கொடுத்தாரு. உன் பஞ்சஸ் உனக்கு என்ன தோணுதோ சேர்த்துக்கோனார். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டார் வேறு விஷயம். பட் என்கிட்ட அந்த ஃப்ரீடம் கொடுத்தார், ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு சீன் நடிக்கும் போது ஒரு ட்ராலி ஷாட், அந்த ஜெயசித்ரா மேடம் படத்தில், நான் திடீர் அந்த ஷாட் முடிஞ்ச உடனே சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க சார், ஏன்னா எவ்வளோ பெரிய டேரக்டரு தசாவதாரம் டேரக்ட் பண்ண டேரக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க சார்ன்ட்டேன், பயந்துட்டேன். அவர் என்ன சொன்னார், ஒரு நிமிஷம்னார், அது திருப்பி இன்னொரு அடி போடுங்க, ரீப்ளே பண்ணுங்க, ஆ இல்லை அவன் பாஸ்கி சொல்கிறது கரெக்ட், திருப்பி ரீடேக் பண்ணுங்கன்ட்டார். இதெல்லாம் கொஞ்சம் ஷாக், இது ஓப்பனாக சொல்கிறோம், இது நல்ல ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிறவங்க கோச்சிக்கிறவங்க கோச்சிக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த பிரச்சனை வருது சார். இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் எப்போ பார்த்தாலும் என்ன இந்த மாவா போடுற பழக்கம், வெத்தலை பாக்கு துப்பினே இருப்பான். அந்த காலத்தில் 80s காலேஜில் படிக்கச்ச உடுப்பி ஹோட்டல் போனோம், நல்ல பிரஸ்டீஜியஸ் ஹோட்டல். அங்கே போயிட்டு என்ன பண்ணால், எல்லோரும் சாப்பிடும்போது வாஷ் பேசினில் போய் குஷ்டின்னு துப்பினான், எல்லோரும் இட்லி தோசை அப்படியே போட்டாங்க, ஹார்ட் கிட்னிலாம் வெளில வந்துச்சு எல்லாருக்கும். அங்கேருந்து கல்லாலேருந்து நேராக ஓனர் வந்தார், ஏன் அறிவில்லை, பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய ஆளுங்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க, துப்புரிய அறிவில்லைன்னு. சாரி சார், என்ன சாரி சார், நீ எல்லாம் அவனை 5-star ஹோட்டல் போய் துப்பிருக்கணும் அப்போ தெரியும், நான் 5-star ஹோட்டல் போய் துப்பிக்கிறேன் சார். துப்பிக்கிறியா, என்ன சொன்னாங்க, ஏன் இதுனா உடுப்பி ஹோட்டல் நினச்சியா. ஸோ எனக்கு லைஃப் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணினே இருப்பேன், என்ன கிண்டல் பண்ணாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன், தப்பே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் கிண்டல் பண்ணலாம். மறுபடியும் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு சுந்தர் அலையஸ் காமெடி, சுந்தர் சி
அதில் அந்த ரோலில் வந்து ஒரு மூணு டஃப்பான விஷயம் சொன்னார். ஒன்று ஸ்கூட்டர் ஓட்ட வச்சுருக்கார், அது ஸ்கூட்டர் ஓட்ட வராது. இன்னொன்று நான்வெஜ் கையில் மீன் எக்கெல்லாம் பிடிச்சிக்கணுன்னாரு. நான் தயிர் சாதம் கேஸு, நான் வந்து பூண்டுக்கு மேலே பூண்டே சாப்பிட மாட்டேன்னா. அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணி ஒரு சீன் நடிக்க சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு 25 டேக் ஆச்சு. சார் இன்னொரு டேக் போகலாமாண்ணா, இல்லை படமே ரிலீஸ் ஆகிடுச்சுனாரு. அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன். இந்த மே டே ஆக்சுவலாக மே 1 தான், பட் தீயா வேலை செய்யணும் குமார்னு சொல்லிட்டு மே 2 மே டே மாதிரி ஆக்கியிருக்காரு. மே த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு த என்டையர் யூனிட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் கிராண்ட் சக்சஸ், அஃப்கோர்ஸ் வித் யர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் ஆடியோ லாங்க் ஃபங்க்ஷனுக்கு இதே தான் சொல்கிறேன். ஐ திங்க் ஷுட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். பாஸ்கி சார் பேசிட்டு அப்புறம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ த வெரி பெஸ்ட். ஐ ஹோப் திஸ் மூவி ட்ரஸ் ரியலி வெல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர் சாருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்புறம் குஷ்பு மேனுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். மார்னிங். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். தியா வேலை செய்யணும் குமார் சாங்ஸ் பார்த்தேன் என்றோன்னு அந்த டோர்லேருந்து பார்த்தேன். சாங்ஸ் பார்த்தோன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹன்சிகா லவ் பண்ணுறதா இல்லை சித்தார்த்தா லவ் பண்ணுறதா? அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். அண்ட் சுந்தர் சார் கூட ஒரு சின்ன ஒரு கேமியோவில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது எம்ஜிஆர் படத்தில். ஒரு பெரிய சீன். ஆக்சுவலாக நான் வந்து காலையில் கூப்பிட்டு ஒரு சீன் இருக்குது, ஒரு நாள் ஒன் டே போதும் நான் முடிச்சிடறேன் அப்படின்னாரு. காலையில் போய் சீன் படித்து பார்த்தா ஒரு 10 பேஜுக்கு போயிட்டுருக்கு. சார் சார் என்ன சார், உண்மையிலே நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது சார், நானே இதை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார். இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 மணி வரைக்கும் ஷார்ட் எடுக்கவே இல்லை, நினச்சேன் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு. பட் ஆக்சுவலாக நான் வந்து சார் சார் 6 o'clock ஃப்ளைட் சார், நான் 4 மணிக்கு கிளம்பணும், 4:30 கிளம்பணும் சார் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 4 o'clock அவ்வளோ பெரிய சீனு சூப்பராக முடிச்சு, அதில் நான் லஞ்ச் பிரேக்கரை விட்டார் சார். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ப்ளஸ் அந்த காமெடி டைமிங் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். தேங்க்யூ சார். அந்த இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் சிட் ஃபார் எவர் யங் ஹேப்பனிங் கம்ப்ளீட்டாக எப்போ கேட்டாலும் ஒரு யூத் ஹீரோனா சித்து தான். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் எ காட்ஸ் கிஃப்ட். அண்ட் ஹன்சிகா ஐ திங்க் த மோஸ்ட் ஹேப்பனிங் 50% ஹன்சிகான்னு சொல்லலாம். இப்போ ஹாஃப் த சைஸ் ஆகிட்டாங்க. அண்ட் குஷ்பு மேம் லவ்லி ப்ரொடியூசர். சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு செட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். படம் சக்ஸஸ் ஃபெயிலியர்னால் இட்ஸ் வெரி அது வந்து அஃபெக்ட் ஆகுது. பட் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக தான் அந்த படம் வரும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கும். ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வுட் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் தனஞ்சயன் சார் சொல்ல தெரியல, அவர் சும்மா போட்டார், எல்லாம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ அண்ட் தியா வலேசன் குமார் இஸ் காட் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுர் இட்ஸ் கோயின் டு பி எ பிக் ராக்கிங் ஃபிலிம். தேங்க்யூ.